श्रीमते रामानुजाय नमः। श्रीरंग मंगल निधिं करुणा निवासं श्री वेंकटाद्रि शिखरालय काळमेघं श्री हस्तिशैल शिखरोज्वल पारिजातं शीशं नमामि सिरसा यदु शैल दीपं। आस्तिक अन्बर्गळ अनिवरुक्कुं नमस्कारं। स्वामी रामानुजरिन परमानुग्रहत्तालुं श्री श्री यदुगुरि यतिराज नारायण रामानुज जीय स्वामियिन निर्हेतुक कृपयालुं நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனியர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டியின்புற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாச தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜிய சுவாமிகள் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். இன்றைய தினம் திருப்பரமபதம் என்ற திவ்யதேச மகாத்மியத்தை பற்றி விளக்க வருகிறார் டாக்டர் ஓவே ஸ்ரீ எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர்கள். இத்துடன் 108 திவ்யதேச மகாத்மியத்தை பற்றிய உபன்யாசங்கள் நிறைவு பெறுகின்றன. இதனைத் தொடர்ந்து அபிமான ஸ்தலங்களை பற்றியும் புராண ஸ்தலங்களை பற்றியும் தினந்தோறும் பற்பல மகனியர்கள் உபன்யாசிக்க இருக்கிறார்கள். ஆசிக அன்பர்கள் அனைவரையும் இந்த உபன்யாசத் தொடரையும் கேட்டு பயன்பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போலாமா? அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. பார்மிகுத்த பாரமுன்னொழிச்சுவான் அருச்சுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று வென்றி சேர் மாறதற்கு வான் கொடுத்து வையமைவர் பாலதாம் சீர்மிகுத்த நின்னலாலோர் தெய்வன் நான் மதிப்பனே. யாயா விருத்திர் மனசி மமசாஜாயதாம் சந்த்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்தபௌது விபோ நாம சங்கீர்த்தனம் தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே. சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிப்படி எழுந்தொழியிருக்கின்ற திருநாராயணபுரம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரம கிருபையாலே 108 திவ்யதேசங்களுடைய வைபவங்களையும் எல்லோரும் செவிமடுக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம் கிட்டியிருக்கிறது எல்லோருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யதேசங்கள் 108 என்று ஒரு கணக்கு, அதாவது எம்பெருமான் எத்தனையோ இடங்களிலே எழுந்தருளியிருந்தாலும் எத்தனையோ ஸ்தலங்களிலே எழுந்தருளியிருந்தாலும் திவ்யசூரிகளான ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிற ஸ்தலங்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள் என்று வழங்கப்பெறுகின்றன. எத்தனையோ பெரிய திருத்தலங்கள் அவ்வளோதான் திவ்ய தேசம் என்ற பெயர் இல்லாமலே போய்விட்டது. அதுக்கு என்ன காரணம்னா, என்னமோ காரணம் ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்திற்கு எழுந்தருளவில்லை என்கிற காரணம் என்று தான் சொல்லணும். எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆன இடம் என்று சொன்னால் மதுராந்தகம் என்று சொல்லுகிறோம்.
அது ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலமாக இல்லாதபடியினாலே 108 திவிதேசத்திலே அந்த மதுராந்தகம் இடம்பெறவில்லை. எம்பெருமானார் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூர் அதுவும் திவிதேசங்களிலே சேரவில்லை என்று இப்படி பல இடங்கள் பெருமையுடையவர்களாக இருந்தாலும் கூட 108 திவிதேசங்கள் என்கிற கணக்கிலே அவை வாராமல் இருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 108 திவிதேசங்கள் என்பதை முதன் முதலிலே யார் ஏற்படுத்தினார்கள், 108 எப்படி கணக்கிட்டார்கள் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதுவே பெரிய ஆராய்ச்சிக்கு உரிய விஷயம். இது என்ன காரணம் என்னால் திவ்யதேசங்கள் மொத்தம் 108ன்றத ஏற்கனவே அடியன் ஒரு முறை உபன்யாசத்திலேயே தெரிவித்தேன். அதாவது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற ஆச்சாரியர் அவர் திருவரங்கத்து அமுதனாருடைய திருப்பேரனார் என்று சொல்லுகிறார்கள். பராசர பட்டருடைய சிஷ்யராக அவர் இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஏனென்றால் அந்த பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் அஷ்டப்பிரபந்தம் என்று 8 தமிழ் கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அந்த நூல்கள் அனைத்திலும் காப்புச் செய்யுள் சொல்லுகிற பொழுது நம்மாழ்வாருக்கு, எம்பெருமானாருக்கு, கூரத்தாழ்வானுக்கு, கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டருக்கு என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடுகிறார். மேலே பிரபந்தத்தை அருளி செய்கிறார். அதனால் பட்டருடைய சிஷ்யனாக தம்மை அவர் சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே அவர் பட்டருடைய காலத்திலே எழுந்தொழிந்திருக்க வேண்டும். திருவரங்கத்து அமுதனாருடைய திருப்பேரனார் என்றால் அவர் பட்டருடைய காலத்திலே இருந்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அப்படித்தான் கால நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ச்சிக்கு உரியதாக ஆக்கக்கூடிய நவீன ஆராய்ச்சியாளர்களெல்லாம் அவர் அந்த காலத்தைச் சேர்ந்தவர் என்று, இன்னும் பிற்பட்டவர், 14 நூற்றாண்டைச் சேர்ந்தவர், 15 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்று அப்படியும் ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய கிரந்தத்திலே, அதாவது அந்த பிள்ளைப்பெருமாளையங்கார் அருளி செய்துள்ள நூல்களிலே பார்த்தால் பராசர பட்டருக்குத்தான் அவர் காப்பு, அதாவது அவருடைய திருவடிகளை தான் பற்றியவன் என்று அதை தம்மை பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகிறார். அதற்கு மேலே மற்ற பட்டருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் யாரையும் சொல்லல அவர். அதனால் அவர் பிள்ளைப்பெருமாளையங்கார் என்பவர் பட்டருடைய சிஷ்யர், அமுதனாருடைய திருப்பெயரனார் என்றே நாம் சம்பிரதாயத்திலே கொண்டிருக்கிறோம், அப்படியே கொள்ளுவோம். அவர்தான் முதன் முதலிலே 108 திருப்பதி அந்தாதி என்று ஒரு கிரந்தத்தை அருளி செய்து அந்த 108 திவ்யதேசங்கள் எவை எவை என்கிறதை மிகவும் ஸ்பஷ்டமாக அவர் காட்டியிருக்கிறார். அவருடைய கணக்கின்படி 108 என்னால் எப்படின்னா, 120 சோழம், 120 சோழம், 129 பாண்டி என்று சொல்ல அவருடைய கணக்கு. அதாவது சோழ நாட்டு திவ்யதேசங்கள் 40, தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள் 22, பாண்டி நாட்டு திவ்யதேசங்கள் 18, ஆக இதுவரைக்கும் 80 திவ்யதேசம் ஆயிடுத்து. அதற்கு பிறகு நடுநாட்டு திவ்யதேசங்கள் 2, மலைநாட்டு திவ்யதேசங்கள் 13, ஆகா இப்போ 95 திவ்யதேசம் ஆகி போயிடுது. இதற்கு பிறகு வடநாட்டு திவ்யதேசங்கள் ஒரு 12 என்று அவர் பிள்ளைப்பெருமாளையங்கார் காட்டி கூறு திருநாடு ஒன்றாக கொள் என்று திருநாடு ஒன்றுன்னு சொல்லிவிட்டார். அப்போ 95 12 107, திருநாடு 1 108. ஆகா அவருடைய கணக்கின்படி திருப்பார்கடல் என்கிறது கூட வடநாட்டு திவ்யதேசத்திலே அவர் சேர்த்து விட்டார், 12 திவ்யதேசங்கள் என்கிறார். இதில் பெரும்பாலும் இந்த கீழே சொன்ன சோழ நாடு, அதே போல் தொண்டை நாடு, பாண்டி நாடு, நடுநாடு என்னெல்லாம் சொல்கிறோமே, இந்த மலைநாடு, இந்த திவ்யதேசங்கள்லாம் பெரும்பாலும் சர்ச்சைகள் எதுவும் கிடையாது. இது திவ்யதேசமா இல்லையா என்ற கேள்விகளெல்லாம் எழுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. வடநாடு என்று சொல்லுகிற பொழுது வடநாட்டில் எதெல்லாம் திவ்யதேசம் என்று நாம் பார்க்கிற பொழுது அதில் சில கருத்து வேற்றுமைகளெல்லாம் கூட உண்டு. இப்போ பிள்ளைப்பெருமாளையங்காரை பொறுத்த வரைக்கும் திருப்பார்கடல் ஒரு திவ்யதேசம், திருநாடு ஒரு திவ்யதேசம் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு சில பேர் திருப்பார்கடல் திருநாடெல்லாம் எங்கேயோ இருக்கிற இடமாகினாலே இங்கே இருக்கிற வடநாட்டு திவ்யதேசங்கள்லேயே இதை கொள்ளலாமே அதை கொள்ளலாமே என்றெல்லாம் சொல்லி கூட 108 என்று சில பேர் அப்படியும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். பிருந்தாவனத்தையும் இன்னொரு திவ்யதேசத்தையும் சேர்த்து 108 என்று அவர்கள் சொல்லுவதுண்டு. ஆனால் நம்மை பொறுத்தவரையிலே 108 பிள்ளைப்பெருமாளையங்கார் காட்டின கிரமத்திலே நாம் பார்த்தோமானால் அவர் இந்த 120 சோழம், 129 பாண்டி, அதாவது 40 திவ்யதேசங்கள் சோழ திவ்யதேசங்கள், 18 திவ்யதேசங்கள் பாண்டி நாட்டு திவ்யதேசங்கள்,
அதற்கு பிறகு தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் 22, மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13, நடுநாட்டு திவ்ய தேசம் 2 என்று இதுவரைக்கும் 95 திவ்ய தேசம் ஆகிவிடுகிறது. இதுவரைக்கும் 95, அதுக்கப்புறம் மீதி திவ்ய தேசங்கள் சேர்த்தால் 108. ஸ்ரீவை மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதவாதி பயங்கரம் நங்கராச்சாரியர் சுவாமி அவர் என்ன அருளி செய்வரென்னால், இது 108 என்கிறதை வேதத்திலேயே வேத புருஷன் காட்டியிருக்கிறான் என்று அவர் அருளி செய்கிறார். வேதத்தை பரிபூர்ணமாக அவர் அத்தியனம் பண்ணினவராகினாலே அவர் என்ன காட்டுகிறாரனால், அது 4ஆம் காண்டத்திலே 6ஆம் பிரஸ்னத்திலே அப்படி வரக்கூடிய ஒரு பகுதி அது. அங்கே சொல்லுகிற பொழுது சதம் தாமானி சப்தச்சா என்று ஒரு வாக்கியம் வருகிறது. சதம் தாமானி சப்தச்ச என்று. ஆனால் அது அங்கே அந்த இடத்திலே வேத பாஷ்யக்காரர்களுடைய கருத்தின்படி பார்த்தால் அது ஏதோ சில ஓஷதிகள், ஓஷதிகள் என்னால் நாம் சொல்கிறோமே மூலிகைகள், அந்த மூலிகைகளை பற்றின விஷயம் அது. ஏதோ ஒரு இப்பொழுது கூட இந்த பகுதியை அந்த பாலிகை வைக்கிற பொழுது சொல்கிறதுன்னு வச்சுட்டுருக்க, இந்த பாலிகை என்ன கல்யாணத்துலலாம் ஏற்பாடு பண்ணுறாலும் இல்லையோ அப்போ இந்த இருக்க சொல்கிறதுன்னு வச்சுட்டுருக்க. காரணம் என்னன்னா, அந்த ஓஷதிகளுக்கு அது, அந்த ஓஷதிகள் எப்படிப்பட்டவை என்னால் சதம் சப்தா என்று ரெண்டாக பிரித்தார். அது நூற்றுக்கணக்கான ஓஷதிகள் இருக்கிறது, அதில் முக்கியமானவை 7 என்று அப்படி சொல்லுவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத வாக்கியங்களுக்கும் கூட சுவாபதேசம் உண்டு என்கிறது காஞ்சி சுவாமியினுடைய ஒரு கருத்து. அது சில இடங்களில் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை ஸ்பட்டமாகவே காட்டியிருக்கிறார்கள். இப்போ நித்தியம் சொல்கிற சந்தியாவந்தன மந்திரத்தில் கூட ததிக்ராவிண்ணோ அகாரிஷம் என்று சொல்லுகிற பொழுது ததிக்ராவிண்ணகா என்கிறது தயிரை திருடினவனான களவு செய்தவனான கண்ணனை சொல்கிறது என்று அங்கே கூட சுவாபதேசம் காட்டுகிறார்கள். அதாவது சப்தத்திற்கு நேர அர்த்தம் ஒரு பக்கம் இருக்கும், சுவாபதேசம் என்கிறது வேறு வகையாக இருக்கும் என்று. அப்படி பார்க்கிற பொழுது இந்த வேத வாக்கியத்திற்கு சுவாபதேசம் காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டுகிற பொழுது சதம் தாமானி 100 இருப்பிடங்கள் என்று சொல்லிவிட்டு சப்தச்ச என்று சொன்னபடினாலே 7 என்று வருகிறது. அப்போ 100 × 7 அப்படின்னா எம்பெருமானுக்கு சதம் தாமானி சப்த, அதுக்கு மேலே சக்காரத்தினாலே இன்னும் ஒரு திவ்ய தேசம், 8வது திவ்ய தேசம், அப்போ 108 ஆயிடுது. அது என்னத்துக்கு சதம்னு சொல்லி சப்தன்னு சொல்லி சக்காரத்தாலே ஒரு திவ்ய தேசத்தை சொல்கிறது என்று பார்க்கிற பொழுது முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, 107 சொன்னதுக்கு ஒரு காரணம் சக்காரத்தாலே ஸ்ரீவைகுண்டத்தை சொன்னான் அப்படின்னு சொன்னான். என்னென்னா பரமபதம் என்கிறது அது நித்திய விபூதி, இந்த திருப்பார்கடல் உள்பட அத்தனை திவ்ய தேசங்களும் இருக்கிறது லீலா விபூதியில். அப்போ அப்படி பார்க்கிற பொழுது லீலா விபூத்தியில் 107, நித்திய விபூதி 108, அதைத்தானே கூறு திருநாடு ஒன்றாக கொள் என்று அவரும் காட்டினார், பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் காட்டினார். ஆனால் திருநாடு என்கிறது தனியாக வைத்து இந்த திருப்பார்கடலையும் வடநாட்டில் சேர்த்துத்தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதியிலே காட்டியிருக்கிறார் என்று தெரிவித்தேனே. அதனால் அந்த கணக்கில் பார்க்கிற பொழுது லீலா விபூத்தியில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் சதம் சப்த என நூறு, அது கூட 107 என்று ஆயிற்று. ச என்கிறதுனால வைகுண்டம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் எம்பெருமானுக்கு தாமானி, தாமா என்கிற சப்தத்திற்கே இருப்பிடம் என்ற அர்த்தமாகினாலே சதம் தாமானி சப்தச்ச என்று. இப்படி இதிலேயும் கூட இன்னொரு சந்தேகம் நாம் கேட்கணும் என்னென்னா, ஏன் பெதாவது 108 அட்டோத்தர சதம்னே சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே, அட்டோத்தர சப்தா என்று சொல்லியிருக்கலாமே, ஏன் சதம் தாமானி சப்தச்சா என்று 107 என்று பிரித்ததற்கு என்ன காரணம் என்று நாம் பார்த்தால் அதில் ஒரு நாம ஒரு அர்த்தத்தை பண்ணலாம். என்னன்னா, எம்பெருமானுடைய இந்த 108 திவ்ய தேசங்கள் என்று நாம் சொல்கிறோமே, இதில் வடநாட்டில் இருக்கக்கூடிய பல திவ்ய தேசங்கள் ஒன்று புராண பிரசித்தி, இல்லைன்னா விபவாவதார பிரசித்தி, அப்படிப்பட்ட இடங்கள் தான். இப்போ இந்த தென்னாட்டில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் என்று பார்க்கிறோம். இப்போ திருவேங்கடம், திருவரங்கம், திருவல்லிக்கேணி என்னும் இப்படி பல பல திவ்ய தேசங்களை நாம் பார்த்தோமானால், இங்கேயெல்லாம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த சந்நிதி கோயில் இருக்கிறதே, அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் அர்ச்சாவதாரம் என்று அவனை சொல்லுகிறோம். அவைகளெல்லாம் திவ்ய தேசங்கள். ஆனால் வடநாட்டில் போகிற பொழுது இப்போ நைமிஷாரண்யம்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், அது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. திருவங்கி ஆழ்வார் வாணிலாமுருவல் சிறுநுதல் பெருந்தோள் என்று பெரிய திருமொழியில் அற்புதமான 10 பாசுரங்களால் அந்த நைமிஷாரணயத்துளந்தாய் நைமிஷாரணயத்துளந்தாய் என்று அந்த எம்பெருமானை பற்றி அவர் அருளி செய்திருக்கிறார்.
அது இதில் பெரிய திருமொழியில் இருக்கிறது. ஆனால் இப்போ நைவிசார் இணையத்தில் போனால் அங்கே சந்நிதிகள் எதுவும் இப்போ பிரசித்தியாக புதுசாக சமீப காலத்தில் யாராவது கட்டி இருக்கலாம். ஆனால் திருவங்கி ஆழ்வார் போன காலத்தில் அங்கே ஒரு சந்நிதி இருந்ததாக நமக்கு தெரியலை. அப்போ அங்கே எல்லாரும் என்ன சொல்லிவிடுறா, திருவங்கி ஆழ்வார் அரண்ய ரூபியான எம்பெருமானை பாடினார். அங்கே எம்பெருமான் அரண்ய ரூபியாக இருக்கிறானவன், அது ஒரு புராண பிரசித்தி பெற்ற ஸ்தலம் என்று அப்படித்தான் சொல்லணுமே தவிர, அதே போலத்தான் இப்போது எம்பெருமான் அவதரித்த திவிதேசம் அயோத்தியா, அதே போல் கண்ணபிரான் அவதரித்த திவிதேசம் மதுரா என்று இதையெல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் திவிதேசம்தான். ஆனால் எம்பெருமானுடைய விபவாவதார காலத்திலே அப்படிப்பட்ட பேர் பெற்ற திவிதேசங்களே தவிர, இன்றைக்கி தமிழ்நாடு போல இன்னும் இப்போ வடதேசத்தில் அதாவது மற்ற திவிதேசங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மலைநாட்டு திவிதேசங்கள் போல ஒரு சந்நிதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ங்கிறது வடநாட்டில் நிறைய கிடையாது. அதனால் இப்போ சதந்தாமானி சப்தச்சா என்கிறதை எப்படி கொள்ளணும்னு அடியே எனக்கு தோன்றுறதுன்னா, பாருங்கள் அர்ச்சா ஸ்தலங்கள் அப்படின்னு நாம் பார்த்தோமானால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோழ நாடு 40, தொண்டை நாடு 22, பாண்டி நாடு 18, ஆக 80 திவிதேசம் ஆயிடுத்து. மலைநாடு 13, நடுநாடு 2, மொத்தம் சேர்த்து 95 ஆயிடுத்து. இந்த 95 தவிர இன்னும் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய அர்ச்சா ஸ்தலங்கள் என்று நாம் பார்த்தோமானால், திருவேங்கடம் அது தமிழ்நாடு போலேயே சந்நிதி இருக்கக்கூடிய இடம் அது, அகோபிலம் அதுவும் சந்நிதி இருக்கக்கூடிய இடம், இன்னும் நாம் போனோமானால் இந்த சாளக்கிராமம் என்று சொல்லுகிறோம், கண்டங்கடி நகர் என்று ஒரு திவிதேசம், அதாவது அந்த கண்டமென்னும் கடிநகரே என்று பத்ரிகாசிரமத்திற்கு போகிற வழியிலே இருக்கக்கூடிய இடம் தேவப்பிரயாகை என்று ஒரு திவிதேசம், அப்புறம் பத்ரிகாசிரமம், இந்த மாதிரி 5 திவிதேசங்களில் எம்பெருமான் அர்ச்சை ரூபத்திலேயே நமக்கு சேவை சாதிக்கிறான் இப்பொழுதும் கூட என்று பார்க்கிற பொழுது, அந்த 95 அர்ச்ச ரூபத்தில் இருக்கிற இந்த 5 சேர்த்துண்டமானால் சதம் என்கிறது சரியாக போடுது. அதுக்கப்புறம் இப்போ 7 திவிதேசம், அப்போ 95 ஆயிடுத்து, இன்னும் 7 திவிதேசம் நாம் சேர்க்கணும். 7 திவிதேசம் வடதேசத்தில், அதெல்லாம் எப்படிப்பட்ட திவிதேசம்னா எம்பெருமானுடைய விபவத்திலேயோ அல்லது புராணத்திலேயோ பிரசித்தியான திவிதேசங்கள் எவை எவைன்னு பாருங்கள். அயோத்தியா ராமபிரானுடைய திருவவதாரத்தாலே பிரசித்தியான திவிதேசம், மதுரா கண்ணபிரானுடைய திருவவதாரம், திருவாய்ப்பாடி அது கண்ணபிரான் அங்கே போய் சேர்ந்த இடம், அது நந்தகோபர் இருந்த இடம் அது திருவாய்ப்பாடி, துவாரகை அது பிற்காலத்தில் கண்ணபிரான் அங்கே போய் ராஜ்யத்தை ஆண்ட இடம் அது, நைவிசாரண்யம் என்னால் அது எம்பெருமான் அரண்ய ரூபியாக இருக்கிற இடம், புராண பிரசித்தி பெற்ற இடம், திருப்பிரிதி அதனுடைய விஷயமே நமக்கு தெரியலை, அது எங்கே இருக்கிறதுன்னே தெரியல, அந்த திருப்பிரிதி ஏதோ இமயமலையினுடைய அந்த புறத்தில் இருக்க வேண்டும் என்று அதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பெரிய கட்டுரைகளெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமி, புத்தூர் கிருஷ்ணசுவாமி எங்கார் சுவாமி, இவெல்லாம் இப்போ இருக்கிற அந்த ஜோஷி மட்டம் திருப்பிரிதின்னு சில பேர் சொல்கிறா, அதெல்லாம் தப்புன்னு எழுதியிருக்காவா, அதனால் அந்த திருப்பிரிதி, அதே போல் திருப்பார் கடல் அதுவும் நம்முடைய இதுக்கே அப்பாற்பட்டதாகினாலே நம்மால் அதை பற்றி பாலாழி நீகிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சொழி, காதால் கேட்கலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியலைன்னு எழுதலாம், இல்லை புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆக இதிகாச புராணங்களிலே பிரசித்தி பெற்ற திவ்ய தேசங்கள் என்று நாம் கொண்டோமானால் இது அயோத்தியா மதுரா ஆய்ப்பாடி துவாரகை நைமிசாரண்யம் திருப்பிரிதி திருப்பார்க்கடல் என்கிற 7 திவ்ய தேசங்கள், இவர்களெல்லாம் இதிகாச புராண பிரசித்தி, மீதியெல்லாம் அர்ச்சாவதார ஸ்தலம். அப்போ 100 ஒரு 7 அதைத்தான் வேதம் சதந்தாமானி சப்தச்ச என்று அந்த 7 தனியாக பிரித்து சொன்னதுக்கு அவை அர்ச்சாவதார ஸ்தலங்கள் அல்லாவிட்டாலும் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறபடியினாலே அவை இதிகாச புராண பிரசித்தியான அந்த ஸ்தலங்களும் திவ்ய தேசங்களாக கொள்ளப்படுகின்றன என்பதை நாம் உணரும் வகையிலே தான் இப்படி சதம் என்றும் சப்த என்றும் பிரித்து சொல்லித்து என்று கொள்ளணும். சதம் தாமானி சப்த ச என்று அது இன்னும் ஒரு சக்காரம் சேர்த்தால் அப்போ அதில் ஏதோ ஒன்று சொல்ல விட்டு போனதை சேர்த்து கொள்ளணும், அதுதான் ஸ்ரீவைகுண்டம் என்கிற இந்த திவ்ய தேசம் என்று சொல்லும்படியாக அப்படி தெரிகிறது. இந்த ஸ்ரீவைகுண்டத்தை வேதத்தில் தனியாகவே சொல்லுகிறது, தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரய திவி வச்சுராதம் தத் விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகம் சசமிந்ததே.
விஷ்ணோர்ய பரமம் பதம் அது சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? வேதம் அது சொல்கிறது. தத் விஷ்ணோகோ பரமம் பதம் என்று சொல்கிறது. விஷ்ணுவனுடைய உயர்ந்த ஸ்தானம் பரமம் பதம். அங்கே சதா பசியந்தி அந்த நித்திய சூரிகள் எப்பொழுதும் அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சதா பசியந்தி சூரையா என்று அப்படி சொல்லியிருக்கிறபடியினாலே அந்த பரமபதத்தை பற்றி தனியாக சொல்லுகிறது வேதம். ஆஹா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் அவற்றை சதம் தாமானி சப்தச்சே என்று சொல்லிவிட்டு பரமபதத்தை தனியாக சொல்லித்து அதனால 108 என்று இப்படி ஒரு கணக்கு. இந்த 108 என்கிற கணக்கு வேதத்திலேயே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதை தவிர இன்னொரு இடம் என்று பார்த்தால் நமக்கு 108 என்று சொன்னவர் ஆச்சாரியர் என்று பார்த்தால் அது இவருடைய அதாவது நடாதுரம்மாள் என்கிற ஒரு ஆச்சாரியர். அது போன உபன்யாசத்தில் அடியன் அதை தெரிவிக்கவில்லை. ஆனால் அடியனுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அடியனுடைய உபன்யாசத்தை பற்றி சிலாகித்து மிகவும் கொண்டாடி அடியனை மங்களாசாசனம் செய்த அடியனுடைய உடன்பிறவாத தமையன் ஸ்ரீ தேவராஜன் சுவாமி, அவர் காழியூர் தேவராஜன் சுவாமி, இதை சொல்லலையே நீர் என்று எடுத்து கொடுத்தார் அடியனுக்கு. நடாதுரம்மாளுடைய அந்த பரத்வாதி பஞ்சகம் என்கிற அந்த ஸ்தோத்திரத்திலே சொல்லுகிற பொழுது பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி என்று சொல்லிவிட்டு அர்ச்சைக்கு உண்டான ஸ்லோகத்திலே அவர் என்ன காட்டுகிறார் என்றால் ஸ்ரீரங்கஸ்தல வேங்கடாத்ரி கரிகிரியாதவ் சத சதே அஷ்டோத்தரே ஸ்தானே கிராம நிகேதனேஷு சதா சாநித்தியம் என்று அது எம்பெருமான் அப்படி சாநித்தியத்தோடு அவன் எழுந்தொழியிருக்கிறான் என்று சாநித்தியமாசே துஷே என்று அந்த எம்பெருமானை பற்றி அந்த ஸ்தோத்திரத்திலே அவர் அருளி செய்கிறார் நடாதுரம்மாள் என்கிற ஆச்சாரியர். நடாதுரம்மாள் என்கிற ஆச்சாரியர் இன்னும் பிற்பட்டவர். அதாவது பிள்ளை பெருமாளையங்காருடைய காலத்துக்கும் ஒரு பிற்பட்டராகத்தான் நாம் சம்பிரதாயத்திலே கொள்ளுகிறோம். நடாதுரம்மாள் என்னால் அவர் வேதாந்த தேசிகன். அவருடைய காலத்திலே எழுந்தொழியிருந்தவர். அப்பொழுது வேதாந்த தேசிகன் சிறு குழந்தையாயிருந்த பொழுது அவர் மிகவும் வயதானவராக சற்று பெரியவராயிருந்தார் என்றெல்லாம் அவரை பற்றி சரித்திரம் சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிற பொழுதோ சதே அஷ்டோத்தரே என்று அவர் காட்டியிருக்கிறார். சதே அஷ்டோத்தரே என்னால் என்ன 100 அதுக்கு மேலே ஒரு 108 இப்படிப்பட்ட எம்பெருமான் அதாவது ஸ்தலங்களிலே எம்பெருமான் எழுந்தொழியிருக்கிறான் என்று நடாதுரம்மாள் காட்டியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது 108 காட்டிட்டான். ஆனால் அது எது 108 சின்ன சின்ன சர்ச்சைகள் கூட இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த நான் அடியன் ஏற்கனவே தெரிவித்தா போல கிட்டத்தட்ட 100 திவ்யதேசங்களை பற்றின விசாரம் எதுவும் இருக்காது. ஆனால் அதில் கூட 1-2 சொல்லணும். இப்போ திவ்யபுரந்தத்துக்கு வியாக்கியானங்களை அருள் செய்திருக்கிறார்கள். அது பெரியவாச்சான் பிள்ளை பல இடங்களிலே அது இந்த இடத்திலே சன்னிதி பண்ணியிருப்பவனே இந்த திவிதேசத்திலே எழுந்தொழியிருப்பவனே என்று இப்படியெல்லாம் வியாக்கியானத்திலேயே காட்டுகிறபடியினாலே அதெல்லாம் திவிதேசங்கள் என்று கொண்டு விடுகிறோம். அது வேறு விஷயம். இப்போது ஒரு திவிதேசத்தை சொல்கிறோம். இப்போது துவாரகை என்று சொல்கிறோம். இந்த துவாரகை என்கிற திவிதேசம் அதற்கு பாசுரம் சொல்லு அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவா? 16,000 தேவிமார் பணி செய்ய துவர என்னுமதில் நாயகராகி வீத்திருந்த மணவாளர் என்று இந்த பாசுரத்தை கூட சொல்லுவார். ஆனால் இப்போ இது விபவாவதாரத்தை சொல்கிற பாசுரமா இது அர்ச்சாவதாரத்தை சொல்கிற பாசுரமா என்று பார்த்தால் பாசுரம் விபவாவதாரத்தை தான் சொல்கிறது. ஆனாலும் ஆழ்வாரத்தை சொல்லியிருக்கார். அதனால் அது 108 என்று இப்படியும் கொண்டு விடுக்கிறோம். அதனால தான் நாங்கள் சொல்லச்ச கூட 107 பிரித்ததை அப்படி எடுத்து காட்டினேன். இப்படி சொல்லுகிற பொழுது இதில் அடங்காமல் சில இப்போ பிருந்தாவனம் இருக்கிறது. ஆண்டாள் 10 விருந்தாவனத்தே கண்டோமே விருந்தாவனத்தே கண்டோமேன்னு 10 அருளை செய்திருக்கிறாள். அதாவது நாச்சியாத்திர மொழியினோட கடைசி பதிகம் 10 விருந்தாவனத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறது. மண்ணு மதுரை தொடக்கமாக வன் தோராபதி தன்னளவும் இன்னும் அதில் பல பல இடங்களை ஆண்டாள் மத்திருந்தீர்கட்கு என்கிற பதிகத்திலையும் பல பல இடங்களை ஆண்டாள் சொல்லுகிறாள். அதில் துவாரகையை நாம் இதுவாக எடுத்துக்கிறோம், திவ்விதேசமாக எடுத்துக்கிறோம். திருவாய்ப்பாடி நந்தகோபாலன் கடைத்தலை என்று அத்த திவிதேசமாக எடுத்துக்கிறோம். ஆனால் மற்ற இடங்களெல்லாம் திவிதேசமாக எடுத்துக்கலையே, சிலதெல்லாம் எடுத்துக்கலை. ஏன் எடுத்துக்கலன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அப்போ 108 அதெல்லாம் கூட சேர்க்கலாமே என்று சில பேர் சொல்லுவார்கள். ஆனால் பிள்ளைப்பெருமாளையார் 108 திருப்பத்தை அந்தாதியில் எந்தெந்த ஸ்தலங்களை காட்டியிருக்காரோ அதுதான் நமக்கு திவிதேசம் என்று கொள்ளணும். அவ்வளோதான். வடநாட்டில் இருக்கிற திவிதேசங்களை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சர்ச்சையாக வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற திவிதேசங்களில்
எதுவும் சர்ச்சை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, அதனால் அதை மட்டும் தெரிவித்து விடுகிறேன். திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு பாசுரம், அவர் என்ன பாடினார், 10 திபிதேசங்களை ஒரே பாசுரத்தில் பாடிவிட்டார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தம் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கல்வா காவிரியின் தென்பால் மண் பேரகத்தாய் பேராதன் நெஞ்சினுள்ளாய் பெருமானும் திருவடியே பேணினேனே. இதில் 8 திவிதேசம் தான் சொல்கிறார் இல்லையா. நீரகத்தாய் நடுவரை நுச்சி மேலாய் வியாக்கியானம் பெரிவாச்சான் பிள்ளை, நீரகத்தாய் திருநீரகத்திலே எழுந்தொழி இருப்பவனே, நடுவரை நுச்சி மேலாய் திருமலையிலே இருப்பவனே, நிறைந்த கட்சி ஊரகத்தாய், ஊரகம் அதாவது உலகானந்த பெருமாள் சன்னிதி, நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்றொரு நீர் வெக்கா உள்ளாய் திருவெக்கா யதோத்த காயின் சன்னிதி, அதுக்கு மேலே உலகமேத்தும் காரகத்தாய் திருக்காரகம் என்கிற திவிதேசத்திலே எழுந்தோடி இருப்பவனே, கார்வானத்துள்ளாய் திரு கார்வானம் என்கிற இடத்திலையும் எம்பெருமான் எழுந்தோடி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதுக்கு மேலே கல்வா என்று சொல்கிறார். இந்த கல்வா என்கிற திவ்ய இடத்துல இப்போ கல்வர் என்கிற திரு திவிதேசம், அது ஒரு திவிதேசமாக கொள்ளுகிறோம். அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் காஞ்சிபுரத்தில் இப்பொழுது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள ஒரு கம்பத்தில் இருக்கிற பெருமாளாக அவரை நாம் பார்க்கிறோம், அவர்தான் கல்வர் என்று. இப்படித்தான் இப்பொழுதும் 108 திவிதேசம் செய்கிறவாள்லாம் காமாட்சி அம்மன் கோவில் உள்ளதான் போய் சேவிக்கணும். அவரை ஒரு கம்பத்தில் தான் இருக்கார், காமாட்சி அம்மன் சன்னதியுடைய கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அவர் கல்வர். ஆனால் பெரியவாச்சான் பள்ளியினுடைய வியாக்கியானத்தில் மீதியெல்லாம் திவிதேசமாக சொல்லிட்டு வந்தவர், இந்த நீரகம் காரகம் கார்வானம் எல்லாத்தையும் திவிதேசமாக சொல்லிட்டு வந்தவர், இந்த உள்ளுவார் உள்ளத்தா என்பதையும் கல்வா என்பதையும் திவிதேசமாக காட்டவில்லை. புதுசாக வியாக்கியானத்தை எடுத்து போனோம்னா நீங்கள் போய் பார்க்கலாம். கல்வான்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஆத்மாபகார நம்ம தான் கல்வன்னு சொல்லணும், ஆனால் அவனை கல்வன்னு சொல்கிறாருன்னு ஏதோ அந்த இடத்துல வேறு எழுதியிருக்காரே தவிர, இப்படி ஒரு திவிதேசத்திலே எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானாக அங்கே அவர் வியாக்கியானமே பண்ணலை. ஆனால் அத்தை ஒரு திவிதேசமாக இவர் காட்டி விட்டார். யார், பிள்ளைப்பெருமாளை எங்கார் நானுமே செய்ய நானே அதை சொல்கிறார். அவர் காட்டுகிற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் யாரை கல்வன்னு சொல்லணும், என்னத்தான் கல்வன்னு சொல்லணும், ஆனால் கட்சி கடந்த கரும்பு உன்னை கல்வா என்பதே என்று அந்த எம்பெருமானை பார்த்து கல்வான்னு அப்படி ஒரு பாசுரத்தை பாடி 108 திருப்பதி அந்தாதியில் இந்த கல்வர் என்கிறத ஒரு திவிதேசமாக பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் காட்டியிருக்கிறார். ஆனால் பெரியவாச்சான் பள்ளியினுடைய வியாக்கியானத்தில் கல்வர் என்கிறது திவிதேசமாக சொல்லலை. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, காஞ்சி ஸ்தோத்திர மாலிகா என்று ஒரே ஒரு ஸ்லோகம், அது மணவாள மாமின்கள் அருளி செய்ததாக பிரசித்தியாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா திவிதேசங்களையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் மணவாள மாமின்கள் அருளி செய்தார் என்று அப்படி ஒரு ஸ்லோகம் வழங்கி வருகிறது. அந்த ஸ்லோகத்தில் உள்ளுவார் உள்ளத்தான் என்று ஒரு பெருமாள் இருப்பதாகவும் கல்வன் என்று ஒரு பெருமாள் இருப்பதாக அத்தையும் சேர்த்து பாடியிருக்கார்கள். இப்போ இந்த பாசுரத்தில் உள்ளுவார் உள்ளத்தாயின்னு வருது, இதில் இந்த திருநெடுந்தாண்டக பாசுரத்தில் அத்தையும் திவிதேசமாக சொல்கிறார் மணவாள மாமினிகள். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் அது திவிதேசமாக காட்டப்படவில்லை. அதே சமயத்தில் பிள்ளைப்பெருமாளைக்காருடைய அந்த 108 திருப்பதி அந்தாதியிலையும் அது உள்ளுவார் உள்ளத்தான் ஒரு திவிதேசம் காட்டப்படவில்லை. ஏன்னா இது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி தனியாக இதை பற்றியே ஒரு புஸ்தகமே எழுதலாம், அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கிறது. ஆனால் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இது இல்லை. இருந்தாலும் 108 திவிதேசத்தினுடைய நிறைவாக அடியேன் ஒரு விஷயத்தை இன்றைய தினம் விண்ணப்பிக்கிறபடியினாலே அடியனுக்கு இன்னைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய நியமனம் எதை பற்றினா, ஸ்ரீவைகுண்டம் என்கிற திவ்யதேசத்தை பற்றி தான் அடியனுக்கு விண்ணப்பிக்கணும்னு நியமனம். இருந்தாலும் இன்றைய தினத்தோடு இந்த 108 திவிதேசம் என்கிற அந்த உபன்யாசத்தினுடைய நிறைவாகையினாலே கொஞ்சம் 108 திவிதேசங்களை பற்றியும் தெரிவிக்கணுன்றதுக்காக அடியேன் தெரிவித்தேன். ஆக இப்படி இந்த தென் தேசத்தில் இருக்கக்கூடிய திவிதேசங்களிலே 1-2 திவிதேசங்களை பற்றி சில சின்ன சர்ச்சைகள் உண்டு. இப்போ சில இடங்களில் ஆழ்வார் ஸ்பஷ்டமாக சொல்லலை, ஆனாலும் அது திவிதேசமாக பெரியவாச்சான் பள்ள வியாக்கியானத்தில் காட்டியிருக்கார், அப்படியே நாம் கொண்டு கொடுக்குறோம். இப்போது கபிஸ்தலம் இன்னும் ஒரு திவிதேசம் இருக்கிறது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 108 திவிதேசம் சேவிச்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் கபிஸ்தலம்னு ஒரு திவிதேசம். ஆனால் அதுக்கு நேரடியான பாட்டு நமக்கு தெரியலை, என்ன இருக்குது ஒரு பாட்டு என்னால் திருமழிசி ஆழ்வார் நான்முகம் திருந்தாதியிலே
அவனை என்ன சொல்ற, கூத்தமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாத்தமும் சாரா வகையறிந்தேன், ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் எனக்கு என்று சொன்னார். அங்க ஆத்தங்கரை கிடக்கும் அப்படின்னு பாசுரம் இருக்கிறது, ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படின்னு பாசுரத்தில் இருக்கிறது. பொதுவா ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் சொன்னாரே தவிர எந்த ஆத்தங்கரையில் கிடக்கிற எந்த கண்ணன்றத பாசுரத்தில் ஸ்பஷ்டமாக அவர் காட்டவில்லை திருமழிசி ஆழ்வார். ஆனால் அங்கே வியாக்கியானத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ஸ்பஷ்டமாக அவர் என்ன சொல்றார், ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன் கபிஸ்தலத்திலே நின்றொழினபடி சபீர்த்தனத்திலே சயனித்து கொண்டிருக்கிறபடி அப்படின்னு ஸ்பஷ்டமாக வியாக்கியானத்தை தாச்சு விட்டார். அதனால் கபிஸ்தலன்றது திவ்யதேசம் ஆகிடுது. இந்த மாதிரி சில திவ்யதேசங்கள் அது ஸ்பஷ்டமாக ஆழ்வார் எதை சொல்கிறாருன்னு நமக்கு தெரியலைனாலும் கூட ஆழ்வார்களாலே மயர்வர மதிநலம் பெற்ற ஆச்சாரியர்கள் சொன்னால் அதுவே நமக்கு பிரமாணம் என்று அப்படித்தான் நாம் கொள்ளுகிறோம். அதனால் இப்போ கபிஸ்தலம் ஆத்தங்கரை கிடக்கும் கண்ணன்றது கபிஸ்தலம்னு பெரியவாச்சான் பிள்ளை காட்டினபடினாலே தான் நமக்கு தெரியுது. அப்படித்தான் 108 திருப்பதி அந்தாதியில் பிள்ளைபெருமாளை எங்காரும் அருள் செய்திருக்கிறார். ஆனால் கள்வர் என்கிற திவ்யதேசம் அது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் கூட கிடையாது. ஆனால் பட்டருடைய காலத்தவராய் நம்பப்படுகின்ற அந்த சொல்லப்படுகின்ற பிள்ளைபெருமாளை எங்கார் அருள் செய்திருக்கிறபடினாலே அதையும் நாம் பிரமாணமாக கொள்கிறோம் என்று இப்படி 108 திவிதேசம்னா அதில் என்ன முன்பின்னா என்னென்ன இருக்குன்றத கொஞ்சம் நாம் ஆராய்த்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக இப்பொழுது ஸ்ரீவைகுண்டம் என்கிறது 108 திவிதேசம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தா இப்போ பரம் என்று சொல்கிறோமே, அதாவது எம்பெருமானுடைய 5 நிலைகள் என்று சொன்னால் முதல் நிலை எம்பெருமானுடைய பரம், இரண்டாவது நிலை வியூகம், மூணாவது விபவம், நாலாவது அந்தர்யாமி, அஞ்சாவது அர்ச்சைன்னு சொல்கிறோம். இப்போது பரம் என்கிற இடம் எதுன்னு கேட்டால் அது வைகுண்டத்திலே எழுந்தொழுக்கிற நிலை தான். அதுதான் இப்போ அர்ச்சாவதாரம் 108 திவிதேசமாக சொல்கிறோம் என்று சொன்னால் அப்போ அந்த திவிதேசம் ரெண்டு இடத்துலையும் அன்வைக்கிறது, பரத்துவத்திலையும் வருது அது வந்து இதுலேயும் வருது என்ன அர்ச்சாவதாரத்துலேயும் வருது. அதே போல் எம்பெருமானுடைய ரெண்டாவது நிலை வியூகம்னு சொல்கிறோம். வியூகம்னா எதுன்னா திருப்பார்கடலிலே அவன் எழுந்தொழுக்கிற நிலை. அப்போ திருப்பார்கடல் அங்கேயும் வரும், வியூகத்திலையும் வரும், 108 திவிதேசத்துலேயும் வரும். இது அது தவிர்க்க முடியாது. சாதாரணமாக வேடிக்கையாக சொல்கிறேன், பஞ்சேந்திரியங்கள்னு சொல்கிறோம். நமக்கு இந்திரியங்கள் எத்தனைன்னு கேட்டார், பஞ்சேந்திரியங்களில் மொத்தம் 10 இந்திரியங்கள். 10 இந்திரியங்கள்னா எவை எவைன்னு கேட்டார், முதல்ல செவி வாய் கண் மூக்கு உடல் என்று 5 எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஞானேந்திரியங்கள்னு பேர், செவி வாய் செவி காது கண் மூக்கு வாய் நான் இதெல்லாம் சேர்த்து உடல் இதெல்லாம் சேர்த்து 5 இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லிவிடுறோம். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள்னு ஒரு 5 இருக்குது, அது எவை எவைன்னு கேட்டால் வாக்கு பாணி பாதம் வாயு உபஸ்தம் என்று சொல்கிற பொழுது முதல்ல கர்மேந்திரியமாக எத்த சொல்கிறேன்னா வாய் வாக்குன்னு சொல்கிறேன். இப்போ அதுதான் ஏற்கனவே ஞானேந்திரியத்தில் சொல்லி ஆகிடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாய்க்கு மட்டும் ஞானேந்திரியத்திலேயும் அண்மையும் உண்டு, கர்மேந்திரியத்திலேயும் அண்மையும் உண்டு. அதை யாரும் அபலபிக்கவே முடியாது. என்ன காரணம், அது ஞானேந்திரமாக இருக்கிற பொழுது அது ரசனேந்திரியம்னு பேர். ரசனேந்திரியம்னா என்ன அர்த்தம், அதாவது சுவை உணரக்கூடிய இந்திரியம் அது. கர்மேந்திரியத்தில் வரபொழுதோ வாக்குன்னு சொன்னபடினாலே பேசுவதற்கு பயன்படக்கூடிய இந்திரியம் என்னாகிறது. ஆகா அந்த ஒரு இந்திரியம் தான் ரெண்டு காரியத்தை செய்கிறது. இப்போ காது கேட்கறத தவிர வேறு எதையும் செய்யாது, கண் பார்க்கறத தவிர எதுவும் செய்யாது. ஆனால் நாக்கு மட்டும் என்ன பண்ணோன்னா சுவையும் உணரும் பேசுவதற்கும் உபயோகப்படும், ரெண்டும் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லச்சு, ரெண்டும் ஜாகிரதையாக இருக்கணும். இன்னும் வள்ளுவர் என்ன சொன்னார், யா காவாராயினும் நா காக்கன்னு, ரொம்ப ஜாகிரதையாக நாக்கை காப்பாற்றுங்கன்னு. ரெண்டும் தான், சாப்பிட்ற விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கணும், பேசுகிற விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கணும். சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனக்குறைவாக இருந்தால் அது தேகத்துக்கு கெடுதல் விளைக்கும், பேசுகிற விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தால் அது ஆத்மாவுக்கே நாசத்தை விளைக்கும். அதனால் ஒரே இந்திரியத்துக்கு ரெண்டு இடத்துல அண்மையம்னு இப்படியெல்லாம் காட்டுறேன், இதை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அது மாதிரி இப்போ ஸ்ரீவைகுண்டம் என்கிறது எப்படின்னா அது எம்பெருமானுடைய பரம் என்கிறதுலையும் வரும், எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்திலையும் வரும் என்று நாம் பார்க்குறோம். இந்த ஸ்ரீவைகுண்டம் சரி, இதை உபன்யாசம் பண்ண சொன்னாலேன்றதுக்காக சில புஸ்தகங்களை எடுத்து பார்த்தேன், ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி யார் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தா ஒரு புஸ்தகத்தில் என்ன எழுதியிருந்தான்னா பூதத்தாழ்வார் ஒருத்தர் மட்டும் இந்த திவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணலை, மீதி எல்லாரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு புத்தகத்தில் ஒரு பிரசித்த வித்வான், பிரசித்தமான ஒரு வித்வான் அவர் பதிப்பித்த புத்தகத்தில் தான் அது இருந்தது. உடனே அப்படி எனக்கு சந்தேகம் வந்தது, ஏன் பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் பண்ணாத விட்டுருப்பறான்னா அப்படின்னு பாசுரங்களை சொல்லி பார்த்தால் 3-4 பாசுரத்திலேயே சொல்லியிருக்க இந்த திவிதேசத்தை, அது எப்படி மங்களாசாசனம் பண்ணாத
பண்ணலேன்னு அந்த புஸ்தகத்தில் அச்சுட்டான்றது எனக்கு புரியல். சொல்கிறேன் பாருங்கள், இப்போ பொய்கை ஆழ்வார் ஆழ்வார்கள் பதின்மர் இல்லை பன்னிருவரும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்கள் ஸ்ரீவைகுண்டத்தை. பொய்கை ஆழ்வார்னு சொல்கிறார், இமையாத கண்ணால் இருளகல நோக்கி அமையா பொறி புலன்கள் ஐந்தன்னமையாமல் ஆகத்து அணைப்பார் அனைவரே ஆயிரவாயின் ஆகத்தணையான் நகர். அர்த்தமெல்லாம் முழுக்க வேண்டாம், ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் என்று அந்த பரமபுதத்தை சொல்கிறார். அதாவது எம்பெருமானை மனத்தில் வைப்பவர்கள் நிச்சயமாக பரமபுதத்தை அடைவார்கள். ஆயிரவாய் நாகத்தணையான் நகர் என்ன இது மாதிரி இன்னும் நிறைய இடம் இருக்கலாம், ஒரு பாட்டு காட்டுறேன். பூதத்தாழ்வார் இதே போல இன்னொரு பாசனம், அவர் என்ன காட்டுகிறார், பரிசு நறுமலரால் பார்க்கடலான் பாதம் புரிவார்கள். நல்ல புழப்பங்களை கொண்டு எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் சேர்ப்பவர்கள் அவா என்ன ஆவான்னு கேட்டா, தொல்லமரர் கேள்வி துளங்கொழி சேர் தோத்தத்து நல்ல மரர் கோமான் நகர். நல்ல அமரர் கோமான் நகர் என்று, அதாவது அந்த திவிதேசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் துளங்கு ஒளிசேர் தோற்றம்னு சொல்கிறார். பரமபுதத்திற்குத்தான் அப்படிப்பட்ட பெருமை உண்டு. என்ன சொல்கிறார் தெரியுமா, இப்படி எம்பெருமானை பரிசு நறுமலரால் நல்ல புஷ்பங்களால் ஆராதிப்பவர்கள் உயர்ந்ததான பரமபுதத்தை அடைவர்கள் என்று சொல்கிறார். இந்த பரமபுதம் எப்படிப்பட்டதுன்னா துலங்கு ஒளிசேர் தோற்றம்னு சொன்னார். அதாவது அந்த பரமபுதம் எப்படிப்பட்டது, அத்தியர்க்கானல தீப்தம் தத்து ஸ்தானம் என்று வேதத்திலே அது பிரமாணங்கள் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், மிக மிக கோட்டி சூரிய பிரபா என்று சொல்லும்படியாக ஆயிரம் சூரியர்கள் ஏக்க காலத்தில் உதித்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒளி உடையது அந்த பரமபதம் என்று சொல்லியிருக்கிறது. அதைத்தான் இங்கே பூதத்தாழ்வார் தொல்லமர் துளங்கொழிசேர் தோற்றத்து நல்ல மரர் கோமான் நகர் என்று பரமபுதத்தை பூதத்தாழ்வாரும் அருளை செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, அவர் எல்லா எம்பெருமானுடைய ஐந்து நிலையும் ஒரே பாட்டில் கூட சொல்லிவிடுவார் பூதத்தாழ்வார். மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாக்கடலான் மலராள், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனத்துள்ளான்னு சொன்னால் அது அந்தர்யாமி, மாக்கடலான்னு சொன்னால் திருப்பார்கடல், வேங்கடத்தான் எனப்பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான். தேவாதி தேவன் சொன்னான் அது பரத்துவம், பரமபுதத்திலே எழுந்துள்ளிருக்கிற நிலை. இது நடுவில் நீளரங்கத்துள்ளான் என்று திருவரங்கமும் சொல்லுகிறார். அவன் திருமலை திருவேங்கடம் இங்கே எழுந்துள்ளிருக்கிறவன்னு அது இந்த அர்ச்சாவதாரத்தையும் சொல்கிறார். அதனால் ஒரே பாசுரத்தில் ஐந்து நிலைகளையும் சொல்லியிருக்கிறார் பூதத்தாழ்வார் என்று பார்க்கிற பொழுது. அவர் பரமபுதத்தை அவர் மட்டும் மங்களாசாசனம் பண்ணலேன்னு சொல்லக்கூடாது, நிச்சயமாக அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பேயாழ்வார் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்கு உறைவான் என்று அவர் அருளி செய்கிறார். திருமணி ஆழ்வார் அவர் வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு, நான் பண்ணின பாசுரங்கள் அத்தனையும் வைகுந்தத்தில் எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமானுடையதன்றோ என்று அப்படி சொல்லுகிறார். அவர் நம்மாழ்வார் வைகுந்தத்தை எத்தனை பாசுரத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லணுமா, அதுக்குன்னு பத்து பாட்டு சூழ் விஷமுனிவர் பத்து பாட்டு வைகுந்தத்தில் போய் இந்த ஜீவாத்மாவானவன் எப்படிப்பட்ட பேற்றை பெறுகிறான்னு அதையெல்லாம் எப்படி வர்ணித்திருக்கிறார். அவர் அதனால் வைகுந்தா மணிவண்ணனே என்று எம்பெருமானை வைகுந்தா என்று எத்தனை பாசுரத்தில் தெரிவித்திருக்கிறார். அதுக்கு மேலே பெரிய ஆழ்வார் சேரலர் கோன் என்று சொன்னால் குலசேகர ஆழ்வார் அவர் அன்று சராசரங்களை வைகுந்தத்தி ஏற்றி என்று அந்த வைகுந்தத்தை பற்றி சொல்கிறார். பெரிய ஆழ்வார் பல பாசுரங்கள் அவர் தான் வடதிசை மதுரை சாலக்கி ராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடைவதறி இடவகை உடைய எம்பெருமான் இதையெல்லாம் தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறான். எப்படி கொண்டிருக்கிறான்னா வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம்னு அத்தையும் சேர்த்துட்டார். வைகுந்தம்னா இந்த பரமபுதம் தானே அதை சொல்லிவிட்டார். சரி தொண்டரடி புடி ஆழ்வார் அவர் திருவரங்கத்தை தவிர வேறு எந்த திவிதேசத்தையும் பாடலைன்னு சொல்கிறது வாஸ்தவம் தான். அவரும் கூட வைகுந்தத்தை வேறு ஒரு விதமாக மறைமுகமாக சொல்லிவிட்டார். எப்படி சொன்னார்னா பாருங்கள், அவர் என்ன சொன்னார், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று அவர் அருளி செய்தார் அல்லவா. அதை ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது இந்திரலோகமாவது வைகுண்டம் பரமபதம் என்று காட்டி ஈதி பரமேஸ்வரியே என்று சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னாலே பரமபதம் என்கிறது தான் இந்த இடத்துல இந்திரலோகம் என்ற சொல்லாலே சொல்லப்பட்டது. இது சாமானியனான இந்த இந்திரனுடைய லோகம் இல்லை, அது பரமபதம் தான் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கா. அதனால் தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அந்த பரமபதத்தை சொல்லிவிட்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே திருப்பான ஆழ்வார் அவர் என்ன சொல்லுகிறாருனால், அந்த எம்பெருமானையும் அவர் பரமபதம் அவரும் என் அமுதனை கண்ட கண்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லியிருக்கார். அவர் பரமபுதத்தை சொல்லியிருக்காரான்னு கேட்டால் அவரும் சொல்லியிருக்கார் பரமபுதத்தை, விண்ணவர் கோன்
விரையார் பொழில் வேங்கடவன் என்று அப்படி சொல்லுகிற அப்படின்னாலே அந்த விண்ணவர்கோன் என்கிறது பரமபதத்தில் நிலை என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது என்ன கேள்வி வந்தது, இவர் திருவரங்கனத்தான பாடு வந்தார், எதனால் வேங்கடவன் முதல்ல அவனை சொன்னார்னு கேட்டார். அதுக்கு பட்டர் என்ன அர்த்தம் சொன்னார்னா, இல்லை இல்லை திருவரங்கனத்தான் பாட வந்தார், ஆனால் அவனை அடியே விடுத்து தொடங்கினார், முதல்ல அவன் பரமபதத்தில் இருந்தான், அதனால் அவனை விண்ணவர் கோன்னு சொன்னார், அதுக்கப்புறம் விரையார் பொழில் வேங்கடவன் அந்த பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் இந்த பூலோகத்தில் வந்து அப்படி நின்னான் திருவேங்கடவனாக, அங்கேருந்து தான் பார்த்தானாம் எந்த இடம் நமக்கு வாய்ப்பாக இருக்கும்னு, அங்கேருந்து பார்த்து திருவரங்கத்து வந்து செஞ்சுட்டான். அதனால் என்ன பண்ணினார்னா ஆழ்வார் எப்படி சொன்னார்னு கேட்டால், விண்ணவர் கோன் பரமபதத்தில் இருக்கிற நிலை, அங்கிருந்து வந்து நின்ற நிலை வேங்கடவன், அதுக்கு பிறகு நீழ்மதில் அரங்கத்தம்மான் என்று சொன்னபடினாலே இவரும் கூட அந்த பரமபதத்த நிலையை சொல்லியிருக்காரு. இன்னும் கூட மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னால் பரமபதத்தில் இருக்கிற நித்திய தூரிகள் சேவிக்கும்படியாக எழுந்தொழு இருக்கிறவன் என்று சொன்னபடினாலே இதெல்லாம் திருப்பான ஆழ்வாரும் கூட அவனை சொல்லுகிறாருன்னு. திருமங்கை ஆழ்வார் அவனை எப்படி சொல்கிறான், பரமபதத்தை சொல்லியிருக்காரான்னு கேட்டால் பல பலஸ்ருதி பாசுரங்களில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார். அதாவது இந்த 10 பாட்டை சொல்றவா வைகுந்தத்தில் போய் இருப்பார்கள் என்று சொல்கிற பொழுது அவர் சொல்ல, மன்னவன் தொண்டையர்கோன் வணங்கும் நீண்முடிமாலை வைரமேகன் தன் வலி தன் புகழ் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்தாதி தன்னை என்று இப்படியெல்லாம் பாசுரத்தை சொல்கிற பொழுது வைகுந்தம்புக்கு இருப்பாரு வைகுந்தத்தில் போய் சேருவார்கள் இந்த 10 பாட்டை சொல்றவர்கள், ஏர்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்ப நாடு மெய்துவாரு என்று வேற ஒரு பாசுரம். இப்படி பல சுருதி சொல்கிற பொழுது பல இடங்களிலே அந்த வைகுந்தத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டாள் வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாதுழல்கின்றேன் என்று அந்த வைகுந்தனான எம்பெருமானை ஆண்டாளும் சொல்லியிருக்கிறார். எல்லாரோட ஆச்சரியம், மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை தவிர வேற யாரையுமே பாடலை, அவர் ஒத்தரையும் பாடலை, அப்படி இருக்கிற பொழுது மதுரகவி ஆழ்வார் வைகுந்தத்தை சொல்லியிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தால் கேள்வி எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சொன்னார் தெரியுமோ, இந்த 10 பாட்டு நான் சொல்லுகிறேனே அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தங்காண்மினே. இந்த 10 பாட்டு சொல்றவா இருக்கிற இடம் எதுனா இருக்க வேண்டிய இடம் அவா வைகுந்தத்தை அடைவர்கள் என்று இப்படி அவர் சொல்லி இருக்கிறபடியினாலே அப்போ ஆழ்வார்கள் பன்னிருவரும் வைகுந்தத்தை பாடியிருக்கிறார்கள். இந்த பன்னிருவரும் பாடின வைகுந்தத்தில் எம்பெருமான் எப்படி எழுந்தொழியிருக்கிறான் என்று நமக்கு சந்தேகம் வந்தால் அதுக்கு பாஞ்சராத்திர ஆகமங்களிலே அந்த வைகுந்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் நமக்கு தொகுத்துத்தான் ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணினார்னால் அந்த கத்தியத்திரயத்தில் ஸ்ரீவைகுண்ட கத்தியம் என்று அதை எடுத்து பார்த்தோமானால் அந்த வைகுண்டத்தை அப்படி வர்ணிக்கிறார் அவர். சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம் சமஸ்தம் காரிய காரண ஜாதம் அதீத்திய வர்த்தமானே. இதுக்கெல்லாம் தாண்டி எங்கேயோ பரமவியோம சப்தாபிதேயே, பரமவியோமம்னு பேர் அந்த இடத்திற்கு அப்படின்னு சொல்லி அதில் என்னென்ன இருக்கிறதுன்னு கேட்டால் எத்தனை விஷயங்கள் சொல்கிறார் தெரியுமோ. அந்த பரமபதத்தில் நிறைய தோட்டங்கள் இருக்கிறது, கிரீடா சைலங்கள் இருக்கிறது, அங்கே நிறைய பறவைகளெல்லாம் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு அவர் வர்ணிக்கிறது அத்தனையும் எடுத்து அடியன் விவரிக்கணும்னு நினச்சேன், அவகாசம் ஆகிடுது, அதனால் அது அத்தனையும் அடியனால் விவரிக்கவே முடியாது. அங்கே எத்தனை தோழ கோகில கோமல பூஜிதைஹி ஆகுலைஹி திவ்யோத்யான சத சகசிரைராவிருத்தே. திவ்யோத்யானங்கள் நூற்றுக்கணக்கான அதாவது 100,000 உத்யானங்கள் அங்கே இருக்கிறது. மணிமுக்தா பிரபால கிருத சோபானைகி திவ்யாமல அமிர்த ரசோதகைகி திவ்ய அண்டஜவரைகி அதி ரமணீய தர்சனைகி அதி மனோகர மதுரஸ்வரை ராகுலைகி என்ன அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாவற்றையும் இப்படியெல்லாம் நிறைய வர்ணிக்கிறார். இந்த கத்தியத்திரயத்தில் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திரயத்தில் அவர் வைகுண்டத்தை வர்ணித்தது மிக ஆச்சரியமான விஷயம். அது அப்படியே அடியொற்றி அர்ச்சிராதி என்கிற கிரந்தத்தில் அவர் புலலோகாச்சாரியர் அவரும் கூட என்ன சொல்கிறார் தெரியுமோ, அங்கே எப்படியெல்லாம் இருக்கிறது என்று அந்த அர்ச்சிராதியில் அவர் வர்ணிக்கிற பொழுது அங்கே உள்ளே போகிற பொழுதே ஸ்ரீவைகுண்டாய திவ்ய விமானாய நமஹ என்று சொல்லிக்கொண்டு அப்படி உள்ளே போக வேணுமா. அங்கே நிறைய விஷயங்கள் கத்தியத்திரயத்தில் இவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே மணிப்பிரவாளத்தில் அவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். அதாவது ஸ்ரீவைகுண்டநாதனுக்கும் பெரியபீட்ட ஆட்டியாருக்கும் லீலா பரிகரங்களாய் செவிகளடைய மயிர்கூச்சிடும்படி இனிய பேச்சுக்களை உடைய சுகசாரிகா மயூர கோகிலாதிகளாலும் ஆகுலங்களாய் என்று இப்படி மணிப்பிரவாளத்தில் அந்த எம்பெருமானார்
என்னென்ன எழுதினாரோ அதை அப்படியே எழுதி அப்படிப்பட்ட வைகுண்டம் என்று இந்த வைகுண்டத்தை அவர் வர்ணித்திருக்கிறார். 108 திவிதேசத்தை சேவித்து வாழும் என்னென்ன கடைசியில் போய் சேவிக்கக்கூடிய திவிதேசம் எதுன்னு கேட்டால் வைகுண்டம் தானே. வைகுண்டம் பொண்ணு புகுவது மன்னவர் விதியே, நம்மாழ்வாருடைய அருளிச்செயல். அதாவது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்றதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் இந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமோ, எல்லாருக்கும் அவ்வாளுக்கு அதுதான் தலைவிதி, வைகுண்டம் போய்த்தானே ஆகணும் ஒரு நாள் அப்படின்னு அப்படி அர்த்தம் சொல்கிறான். உண்மையான வியாக்கியானம் அதை அல்ல. என்ன சொல்கிறான்னா, அங்கே பரமபதத்தில் இருக்கிறவாளெல்லாம் சொல்லுகிறாளாம், இப்படிப்பட்ட அடியவர்கள் இப்படி பரமபதத்துக்கு வருது எங்களுடைய பாக்கியம். வைகுந்தம் புகுவது மன்னவர் வைகுந்தம் புகுவது விதியே, எங்களுக்கு பரம பாக்கியம் இல்லையோ, இப்படிப்பட்ட பாகவதர் இப்படி நம்மிடத்திலே வந்து சேர்ந்தாரு என்று அப்படி கொண்டாடும்படியாக, அது விதி என்னால் அந்த இடத்துல பாக்கியம் பெரிய பேர் என்பதாக அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். ஆயினாலே அப்படி 107 திவிதேசம், 107னா நான் 107 சேவிச்சுட்டேன் சுவாமின்னு சில பேர் சொல்லுவார். 107 சேவிக்க முடியாது, 105 தான் சேவிக்க முடியும் இல்லையா. திருப்பிரிதி என்கிற திவிதேசம் எங்கே இருக்கிறதுனே தெரியல, அது ஏதோ இமயமலையினுடைய அந்த பக்கத்தில் இருந்திருக்கணும், பனியாரம் மூடி போயிருக்கணும்னா சில பேர் சொல்கிறார் அது சேவிக்க முடியாது. திருப்பார்கடல் அது இப்பொழுது நம்முடைய பார்வைக்கு விஷயமாக ஆகாது, திருநாடு அப்புறம் தான் போய் சேவிக்கணும். அப்போ அதை மூணை விட்டுட்டால் 105 தான் இந்த இடத்துல நாம் சேவிக்க முடியும். ஆனால் இன்னும் இருக்கக்கூடிய இதிகாச புராண பிரசித்தமான வேறு திவிதேசங்கள், இப்படி என் ஏற்கனவே தெரிவித்த மாதிரி பிருந்தாவனம்னு ஒரு திவிதேசம்னா அது இதில் வரலை, அது சேவிக்கலாம். 108 அப்படி கணக்கு பண்ணலை, அதை சேவிக்கலாம். இன்னும் சில திவிதேசங்களை சேவிக்கலாம். ஆனால் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பட்ட திவிதேசம் செய்யப்பட்ட திவிதேசங்கள் 105ன்னா அந்த 105 தான் நாம் சேவிக்கக்கூடியது. இதை 105 சேவித்த பிற்பாடு கடைசியாக இவள் போய் சேரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் அது பரமபதம் தான். ஏன் சுவாமி இங்கேயே இருந்து விடலாமே அப்படின்னு கேட்டார் ஒரு ஆச்சாரியர். கேட்டாராம், எம்பெருமானுக்கு போனால் கைங்கரியம் பண்ணுறோம், கைங்கரியம் பண்ணணும் தானே சாஸ்திரம் சொல்கிறது, அந்த கைங்கரியத்தை இங்கேயே பண்ணலாமே, எதுக்கு பரமபதத்துக்கு போய் பண்ணணும்னு சொல்கிறது, இங்கேயே பண்ணலாமேன்னு கேட்டார். உடனே ஆச்சாரியர் ஒரே வார்த்தையில் சொன்னார், இங்கே பண்ணினா என்ன ஆகும்னா முதுகு கடுக்கும்னார். அவ்வளோதான் பதில், முதுகு கடுக்கும்னா என்ன அர்த்தம்? இங்கே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணலாம், ஆனால் பண்ணிகிட்டே இருந்தா என்ன பண்ணோம், நமக்கு உடம்பு வலிக்கும், அதான் முதுகு கொடுக்கணும், முதுகு தேனை எடுக்கிறதோ திடீர்னு சொரிஞ்சுக்கணும்னு தோன்றது, கைங்கரியம் நின்று போகிறது. அதான் இந்த லோகத்தில் இருந்தால் இது பாஞ்சபௌத்திகமான சரீரமாகினாலே இந்த சரீரத்தை கொண்டு ரொம்ப நாள் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. இல்லை பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் தான் பண்ணிட்டுருக்கான், ஒரு 10-15 நிமிடம் விஜயன உடனே யாராவது பக்கத்தில் வருவாளா, அவள்கிட்ட கொடுத்துட்டு போக மாட்டோவான்னு திரும்பி திரும்பி பார்ப்பான். இவரையே ஒரு நாள் பூரா பண்ணுன்னா பண்ண முடியுமோ? பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், உடம்புல சக்தி இல்லை. அதனால் ஆனால் பரமபதத்தில் அப்படி இல்லையே, அங்கே போனால் நிரந்தரமாக எப்பொழுதும் கைக்கரியமே பண்ணி கொண்டிருக்கலாம். அதனால தான் பரமபதம் போகணும்னு ஆசைப்படணும் என்ன, அதனால தானே எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமான் மயிலவர் மதியம் அருளின் அடுத்த கணமே இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை, இனிமேலங்களும் எதுக்கு வேண்டாம், பின்ன என்ன வேணும்னு கேட்டால் அந்த உன்னுடைய திருவடிகளை பரமபதத்திலே வந்து அடைய வேணும் என்று அதைத்தான் பிரார்த்திக்கிறார்கள். அப்படி எல்லாரும் நாம் உடனே அடைய வேணும் என்று பிரார்த்திக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் அது பரமபோதம். அந்த பரமபோதத்தினுடைய பெருமையை யார் சொல்ல முடியும்? அது அடியேன் அப்படியே பிள்ளை பெருமாளையங்காருடைய பாசுரத்தையே சொல்லி நிறைவு பண்ணி விடுகிறேன். இடருடையன் சொல்ல வெளிதோ பிரமன் அடரும் விடையோர்க்கு மரிதே தொடரும் கருவைகுந்தம் பிறவி கட்டறுத்து மீளா திருவைகுந்தம் பெறுவாரிஷீர். மீளா திருவைகுந்தம் பெறுவாருடைய சீர் பெருமையை என்னால் சொல்ல முடியுமா? இடருடையன்னு சொல்ல எளிதோ, என்னால் எப்படி சொல்ல முடியும்? பிரமன் அடரும் விடையோர்க்கும், பிரமனுக்கும் அரிது அடரும் விடையோர்க்கும் அரிது, என்ன பிரம்மாவாலேயும் முடியாது ருத்ரனாலும் முடியாது அவர்களாலேயே முடியாதுன்னு சொன்னான். இப்படி தொடரும் கருவைகம் தம் பிறவி, தொடரும் கருவைகம் தம்முடைய பிறவி தொடர்ந்து இதோ ஒரு கர்ப்பத்திலேயே பறந்துட்டு இருக்குமே அதை கட்டவித்து கடைசியில் மீளா திருவைகுந்தம் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட அந்த பரமபதத்தை அடைவர்களுடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும்? ஒருத்தராலும் சொல்ல முடியாது என்று தான் சொல்லுகிறார். இருந்தாலும் அதை பற்றி ஏதோ இரண்டொரு வார்த்தைகள் அப்படி அடியனை சொல்ல வேணும் என்று சொன்ன நியமித்தபடியினாலே அடியனுக்கு தெரிந்த வரையில் சில விஷயங்களை தெரிவித்தேன். கடைசியாக பிள்ளைபெருமாளையங்காருடைய இன்னொரு பாசுரத்தையும் சொல்லி அடியனுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மண்ணில் அரங்கம் முதல் வைகுந்தனாடளவும் எண்ணு திருப்பதிகள் 108 நண்ணுவார்
கற்பார் துதிப்பார் கருதுவார் கேட்டிருப்பார் பொற்பாதம் என் தலைமேல் பூ. இந்த 108 திவ்யதேசத்தையும் நண்ணுவார் போய் சேவிக்கிறவா கற்பார் அதை பற்றி மனசில் நினைப்ப துதிப்பார் அந்த 108 திவ்யதேசத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவார் கருதுவார் அதை நெஞ்சிலே நினைத்திருப்பார் கடைசியில் கேட்டிருப்பார்னு சொன்னார். 108 திவ்யதேசத்தையும் கேட்டிருப்பார்னு 6. இப்போ இதெல்லாம் கேட்குறாளே இப்படி இந்த சுவாமி நமக்கு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்கும்படியான ஒரு வாய்ப்புன்னா கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட கேட்டிருப்பார் அத்தனை பேருடைய பொற்பாதம் என் தலைமேல் பூ. அவளுடைய ராமானுஷன் அடி பூமன்னவே என்று திருவரங்கத்து அமுதனார் அருள் செய்தது போல இப்படி அந்த 108 திவ்யதேசத்து வைபவத்தை கேட்டிருப்பார் அத்தனை பேருடைய திருவடிகளாகிற தாமரை என் தலைமையிலே என்று சொல்லி அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்த தம்முடைய 108 திருப்பத்த அந்தாதியை நிறைவு செய்தார். அதே வார்த்தையை அடியேன்னு சொல்லி இப்படி அடியேனுக்கு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி இப்படி எழுந்தொழுகின்ற ஜி எஸ் சுவாமி இன்றைக்கு நாம் கண்முன்னாலே காணுகின்ற நடமாடும் இராமானுஜராக வாழும் இராமானுஜராகவே எழுந்தருளியிருந்து அதிமானுஷமான காரியங்களை எல்லாம் அந்த எம்பெருமானாரை போலே செய்து இராமானுஜருடைய பெருமையை நாற்று செய்யும் கொண்டாடும் நாள் என்று மணவாள மாமன்கள் அருள் செய்ததை அப்படியே அன்வர்த்தமாக்கி வைத்திருக்கின்ற அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் அடியேன் பல்லாண்டு பாடி அடியனுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கமலாகுஜகஸ்தூரி கர்தமாங்கிதவக்ஷசே யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் மனோஜ்ஞ வரயோகீந்திர மானசாம்போஜபானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதி க்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வர யத் சமர்ப்பித மால்யோகைஹி அனந்தாரியாய மங்களம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நம ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம்.